சாதனை பெண்மணி தங்கம்மா அப்பா குட்டி. இந்து பெண்கள் பற்றிய விழிப்புணர்வுகள் 20ஆம் நூற்றாண்டில் ஏற்படுவதற்கும் சமூக நிலையில் மேம்பாடு அடைவதற்கும் வாய்ப்பாக 19ஆம் நூற்றாண்டின் நவீன சீர்திருத்தங்களது செயற்பாடுகளை அடித்தளமிட்டன என்பது உண்மையாகும். இத்தகைய பின்னணியில் யாழ்ப்பாணத்து சைவ பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கு முன்னின்று உழைத்தவர்கள்தான் கலாநிதி சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி. இவர் தெல்லிப்பள்ளி துர்க்கை அம்மன் தேவாஸ்தனத்தை மைய புள்ளியாக தகவமைத்துக் கொண்டு பல தளங்களில் பல்வேறுபட்ட பணிகளையும் புரிந்து இலங்கையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சைவ தமிழ் பெண்மணியாக திகழ்ந்தார். அம்மையார் பேச்சாற்றல் சிறந்த முகாமைத்துவத்திறன் கலை இலக்கிய ஆளுமை அஞ்சாமையும் அர்ப்பணிப்பும் நிறைந்த சேவை மனப்பாங்கு என்பனவற்றை கொண்டவராவார். கல்வியும் கற்பித்தலும். இவர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளியில் 1925ஆம் ஆண்டு தை மாதம் 7ஆம் தேதி பிறந்தார். மல்லாகத்தில் அமெரிக்கன் மிஷன் பாடசாலை, விசாலாட்சி வித்யாசாலை, அளவட்டி சதானந்தா வித்யாசாலை என்பவற்றில் தொடக்க கல்வியை கற்றார். பின்னர் சுன்னகம் ராமநாதன் கல்லூரியிலே இடைநிலை கல்வியை பயின்று 1941ஆம் ஆண்டு முதல் 1944ஆம் ஆண்டு வரை ராமநாதன் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயிற்சி பெற்றார். ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கம் நடத்திய பண்டிதர் தேர்விலும் சைவ சித்தாந்த சமாஜம் நடத்திய சைவ புலவர் தேர்விலும் வெற்றி பெற்றார். பண்டிதையாகவும் சைவ புலவராகவும் விளங்கிய சிவத்தமிழ் செல்வி 1946ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பு சென் சிசிலியா ஆங்கில பாடசாலையிலும், 1949ஆம் ஆண்டு முதல் கொழும்பு பாத்திமா பெண்கள் பாடசாலையிலும், பின்பு அளவட்டி சதானந்தா வித்யாலயத்திலும், 1964ஆம் ஆண்டு முதல் தெல்லிப்பள்ளி யூனியன் கல்லூரியிலும் ஆசிரிய பணி செய்துள்ளார். சாதி மத பேதமின்றி சேவை மனப்பான்மையுடனும் கடமை உணர்வுடனும் கற்பிக்கும் கல்வி என்றும் பலன் தரக்கூடியது என்பதை ஆதாரப்படுத்தி வாழ்ந்தவர் அம்மையார் என்பதில் மிக இல்லை. இக்காலகட்டங்களில் ஏற்பட்ட அனுபவம்தான் அம்மையாரை பொது வாழ்வுக்கு உந்தி தள்ளிற்று. கிறிஸ்தவ அர்ச்சகோதரிகளின் தியாகம், நேரம் தவறா இயல்பு, அருட்பணி என்பவையும் இஸ்லாமிய பெண்களின் கலாச்சார உணர்வும் அம்மையாரை கவர்ந்தன. அதேவேளை சமூகத்தின் பெண்களின் நிலை பற்றிய தெளிவும் ஏற்பட்டது. இனம், மொழி, சமயம், ஜாதி என்பனவற்றுக்கு அப்பால் பெண்கள் கல்வி, அரசியல், பொருளாதாரம், கலை என ஜாவற்றிலும் வர வேண்டும். அதேவேளை தத்தம் இனம், மொழி, சமய பாரம்பரியங்களை, பண்பாடுகளை பேண வேண்டும் என்று அவர் கருதினார். இலங்கையில் சைவ தமிழ் பண்பாட்டு வளர்ச்சியில் சைவ பெண்கள் பலரும் அவ்வப்போது ஈடுபாடு காட்டி வந்துள்ள போது சைவ சமய சமூக பணிகளால் சைவ பண்பாட்டை யாழ்ப்பாணத்தில் நிலைநிறுத்த அரும்பாடுபட்ட முதன்மையான கணிப்பினை பெறும் சைவ தமிழ் பெண்ணாக அன்னை தங்கம்மா அப்பா குட்டி தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சிறப்புக்குரியவராக திகழ்கிறார். 19ஆம் நூற்றாண்டில் சைவ பிரசங்கத்தின் தந்தையாக ஸ்ரீலஸ்ரீ ஆரம்பகுணாவிலர் விளங்குவது போன்று 20ஆம் நூற்றாண்டில் சைவ சொற்பொழிவின் தாயாக அன்னை கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டி விளங்குகிறார். சொற்பொழிவுகளால் பெருமை பெற்றார். தமிழ்நாட்டு சொற்பொழிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த சிவத்தமிழ் செல்வி ஈழத்தவர்கள் பெருமை பெறக்கூடிய வகையில் அங்கே தமது ஞான திறனை வெளிப்படுத்தினார். 1965ஆம் ஆண்டில் சிதம்பரத்தில் நடைபெற்ற சைவ சித்தாந்த சமாஜ வைரவ விழாவில் மாணிக்கவாசரின் ஞான உள்ளம் பற்றி ஆற்றிய உரை எல்லோரையும் கவர்ந்தது. 1966ஆம் ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கோ போற்றிய பெருமை பற்றிய இலக்கிய சொற்பொழிவை கேட்டு இன்புற்றவர்கள் பெரிதும் பாராட்டினர். 1973ஆம் ஆண்டில் திருவிடி மருந்தூரில் நடந்த திருமுறை கருத்தரங்கில் திருவாடுதுறை ஆதீனத்தின் அழைப்பின் பேரில் சென்ற இவர் மகளிர் மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தினார். இவ்வாறான மாநாடு ஒன்றில் தலைமையேற்ற முதலாவது ஈழத்து தமிழ் பெண் என்ற பெருமை ஈட்டித்தந்தார். திருச்சி சாரதா மகளிர் மன்றத்திலும் இவரின் உரை இடம்பெற்றது. 1976ஆம் ஆண்டில் கும்பகோணம் குடத்தை சிவனடியார் திருக்கூட்டம் ஏற்பாடு செய்திருந்த திருமுறை விழாவின் 2ஆம் நாள் விழாவுக்கு தலைமையேற்று நடத்தினார். 1977ஆம் ஆண்டில் திருவிடி மருந்தூரில் நடைபெற்ற திருவாசக விழாவில் இவர் ஆற்றிய உரை பலரின் நெஞ்சை உருக்கியது. திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமிகள் ஜெயந்தி பெருவிழாவிலும் சொற்பொழிவாற்றினார். 1978ஆம் ஆண்டில் சிவகங்கையில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகாநாட்டில் மாதர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி உரை நிகழ்த்தினார். 1979ஆம் ஆண்டில் புதுக்கோட்டை அரசின் ஆதரவில் சாதி மாதா சிவா பிருந்தா தேவி ஏற்பாடு செய்திருந்த உலகளாவிய இந்து மாநாட்டில் இவர் ஆற்றிய உரை இவரின் புகழை மேலும் உயர்த்தியது. 1979ஆம் ஆண்டில் புதுக்கோட்டை அரசின் ஆதரவில் சாதி மாதா சிவா பிருந்தா தேவி ஏற்பாடு செய்திருந்த உலகளாவிய இந்து மாநாட்டில் இவர் ஆற்றிய உரை இவரின் புகழை மேலும் உயர்த்தியது. 1980ஆம் ஆண்டில் வட ஆட்காடு ஆரணியில் நடைபெற்ற சைவ சித்தாந்த சமாஜத்தின் மங்கையர் மாநாட்டில் தலைமையேற்று உரை நிகழ்த்த இவரையும் அழைத்தனர். இவரை தவிர தமிழ்நாட்டில் சேலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருச்சி முதலிய இடங்களில் ஆற்றிய உரைகள் கல்விமான்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன.
வருகின்றன. தமிழ்நாடு மட்டுமின்றி தென்கிழக்காசிய நாடுகள் புலம்பெயர் மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் அம்மையார் சென்று சொற்பொழிவை நிகழ்த்தி பாராட்டை பெற்றார். நாவலர் பெருமாளுக்கு பின் உயிர் துடிப்புள்ள சகாப்தத்தை உருவாக்கியவர் சிவத்தமிழ் செல்வி. அவரது சொற்பொழிவு பணி அறிவுத்திறனையும் புலமையையும் வெளிப்படுத்தியது. சைவ இலக்கியம், சைவ சித்தாந்தம், சமய ஒழுக்கம் முதலாக பல விடயங்களை பற்றி இவர் ஜாழ்ப்பாணத்திலும் இலங்கையின் பல இடங்களிலும் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற நாடுகளிலும் சொற்பொழிவாற்றினார். அவரது இப்பணிகளை பலரும் போற்றி கௌரவித்தனர். ஏராளமான நாடுகள் ஏராளமான கௌரவ பட்டங்களை அன்னாருக்கு வழங்கின. சைவ தமிழ் தொண்டென்பது அவரது உயிருடன் கலந்த உணர்வாக விளங்கியது. இந்த உணர்வும் அவர் கொண்டிருந்த ஒர்மமும் தலைமைத்துவமும் தான் இன்று தங்கம்மா அப்பாக்குட்டியை ஒரு சாதனை பெண்ணாக மாற்றியிருக்கிறது.